அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன், அம்மா பஅத். பேரன்புக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, மாணவ மாணவிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, குர்பானி இன்னும் கொஞ்சம் நாளில் ஹஜ்ஜு பெருநாள் வரப்போதா இல்லையா, எல்லோரும் குர்பானி கொடுப்போம். வீட்டில் ரெண்டு ஆடு, சில வீட்டில் நாலு ஆடு. உங்கள் வீட்டில் எத்தனை ஆடு கொடுப்பாங்க? ஒரு அஞ்சு ஆடு கொடுப்பாங்களா? ரெண்டு ஆடு, ஒரு ஆடு குர்பானி கொடுப்போம். இந்த குர்பானியினுடைய சட்டத்திட்டங்கள் என்ன அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கணும். இது பயான் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பயான்ற அமைப்பு கிடையாது, இது ஒரு வகுப்பு. நான் பாடம் நடத்துவேன், உங்களுக்கு புரியக்கூடிய வகையில் சொல்லுவேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் தாராளமாக என்ன செய்யலாம், என்கிட்ட கேட்கலாம். கேட்டால் நான் என்ன செய்வேன், அதுக்கு உண்டான விளக்கங்களை நான் சொல்லித்தருவேன். புரியுதா? இது ஒரு கிளாஸ், ஒரு வகுப்பு, சரிங்களா? சரி, அல்ஹம்துலில்லா, போகலாமா இப்போ? சரி, அல்ஹம்துலில்லா. குர்பானி யாரெல்லாம் கொடுக்க முடியும், யார் மீது குர்பானி கடமை, யாரெல்லாம் குர்பானி கொடுக்க முடியும்? முதல்ல அவர் முஸ்லீமாக இருக்கணும். யாராக இருக்கணும்? முஸ்லீமாக இருக்கணும். முஸ்லீம்கள் மீது தான் குர்பானி கடமை. காஃபிர்கள் மீது, அதாவது மாற்று மத சகோதரர்கள் மீது குர்பானி கடமையா? கடமை இல்லை. இப்போ ஒருத்தர் இருக்கார், அவர் ஹிந்துவாக இருக்கார் அல்லது கிறிஸ்டினாக இருக்கார், அவர் ஒரு அஞ்சு ஆடு அல்லது பத்து ஆடு குர்பானி கொடுக்குறாரு, அவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படுமா? அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அவர் குர்பானி கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஈமான் முக்கியமாக இல்லையா? அப்படிதானே, ஈமான் இருந்தால் தான் அந்த குர்பானின்றது ஏற்றுக்கொள்ளப்படும். இவர்கிட்ட ஈமானே இல்லை, இவர் ஈமான் கொள்ளலை. அப்போ யார் தான் குர்பானி கொடுக்க முடியும்? முஸ்லீம், மொமீன். அல்லாஹ் ரசூலை ஈமான் கொண்டு இஸ்லாத்தில் உள்ளவங்க முஸ்லீம்கள் தான் குர்பானி கொடுக்க முடியும். அப்போ முஸ்லீம்கள் மீது தான் குர்பானி கடமை, முஸ்லீம்கள் தான் குர்பானி கொடுக்க முடியும். ரெண்டாவது, பருவ வயதை அடைந்திருக்கணும். சின்ன பசங்க மீது, உங்களை மாதிரி பசங்க மீதுலாம் குர்பானி கடமை கிடையாது. புரியுதா உங்களுக்கு? யார் மீது கடமை? பருவ வயதை அடைந்திருக்கணும். புரியுதா? டீனேஜ், அந்த பருவ வயதை அடைஞ்சிருந்தால் குர்பானி என்ன செய்யும், நீங்கள் கொடுக்க முடியும். அடுத்து முக்கியமாக இருக்கணும். முக்கியம்னா யார்? முக்கியம்னா யார்? சொந்த ஊரில் தங்கியிருக்கிறவராக இருக்கணும். வெளியூருக்கு போயிட்டார், அவர் குர்பானி கொடுக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு கோயம்புத்தூர் சொந்த ஊர், அதான் அவங்க பிறந்த வளர்ந்த ஊர், அவங்க மனைவி பிள்ளைகள்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க. இவர் இந்த ஹஜ்ஜு பெருநாள் நேரத்தில் எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறேன், எங்கள் மாமா வீட்டுக்கு போகிறேன்னு சென்னை போயிட்டார். இப்போ சென்னை போய் இவர் குர்பானி கொடுக்க முடியுமானா? முடியாது. ஏன்னா அது சொந்த ஊர் இல்லை, சொந்த ஊர் இது கோயம்புத்தூர். புரியுதா? இப்போ வெளியூருக்கு போய் குர்பானி கொடுக்க முடியாது, சொந்த ஊரில் தான் என்ன செய்ய முடியும், குர்பானி கொடுக்க முடியும். அப்போ முக்கியமாக இருக்கணும், முசாஃபிராக இருக்கக்கூடாது, பிரயாணியாக இருக்கக்கூடாது, முக்கியமாக சொந்த ஊரில் தங்கி இருக்கக்கூடியவராக இருக்கணும். விளங்கிச்சா உங்களுக்கு? சரி, அடுத்து குர்பானி கொடுப்பதற்கு உண்டான வசதி வாய்ப்பை அடைந்திருக்கணும். வசதி வாய்ப்புனா என்ன, அதனுடைய அளவுகள் என்ன? இப்போ வசதி இல்லை, அவங்க குர்பானி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க மேலே குர்பானி கடமையாகாது. வசதினா என்னென்னா, ஜக்காத்து கொடுக்கக்கூடிய நிசாபை அடைந்தால், அந்த அளவை அடைந்தால் குர்பானி நம்ம மீது கடமை. ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் பூர்த்தியாயிருக்கணும், அதனுடைய நிசாபு வந்து ஒரு வருஷம் பூர்த்தியானதான் ஜக்காத்து கடமை. இது வந்து ஒரு வருஷம் பூர்த்தியாகன்ற அவசியம் கிடையாது, அந்த நிசாபுடைய அளவு வந்தாலே குர்பானி கடமையாயிரும். இளங்கேசம் உங்களுக்கு புரிஞ்சா? அப்போ குர்பானி யார் மீது கடமை, யார் குர்பானி கொடுக்க முடியும் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். அடுத்து குர்பானி கொடுக்கக்கூடிய நாட்கள், குர்பானி கொடுக்கக்கூடிய நாட்கள், எந்தெந்த நாட்களில் குர்பானி கொடுக்க முடியும், எந்தெந்த நாட்களில் குர்பானி கொடுக்க முடியும்? பிறை பத்து, துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை பத்து, பதினொன்று, பனிரெண்டு, இந்த மூன்று நாட்களில் தான் குர்பானி கொடுக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? பிறை பத்து, பதினொன்று, பனிரெண்டு. ஒருத்தர் வந்து பிற எட்டு கொடுக்க போகிறேன், ஒம்பது கொடுக்க போகிறேன்னு குர்பானி கொடுத்துட்டார், அவர் குர்பானி கூடுமா? கூடாது. ஏன்னா அந்த அமலை எந்த நாளில் செய்யணும்ன்றிருக்கோ அந்த நாளில் தான் செய்யணும். புரியுதா உங்களுக்கு? பிறை பத்து பதினொன்னா
பன்னெண்டுனா அந்த நாளில் தான் குர்பானி கொடுக்க முடியும். வேறு நாட்களில் குர்பானி கொடுத்தா குர்பானி கூடாது, எல்லாம் கொடுத்தாலும் அது குர்பானியாக ஏற்றுக்கொள்ளப்படாது. புரியுதா உங்களுக்கு? ஒருத்தர் வந்து பிறை 13, 14, 15 இதில் நான் குர்பானி கொடுக்க போகிறேன், குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ குர்பானிக்குரிய நாட்கள் என்ன? பிறை 10 கொடுக்கணும், அல்லது 11 கொடுக்கணும், அல்லது 12 கொடுக்கணும். இதுதான் குர்பானிக்குரிய நாட்கள். புரிஞ்சா உங்களுக்கு? குர்பானி கொடுக்கக்கூடிய நாட்கள் என்னென்னு புரிஞ்சா? இந்த 3 நாட்களில் தான் குர்பானி கொடுக்கணும். அடுத்து குர்பானி கொடுக்கக்கூடிய நேரம் என்ன? எந்த நேரத்தில் குர்பானி கொடுக்க முடியும்? அதனுடைய டைமிங் என்ன? துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 10, பிறை 10 அதிகாலை ஃபஜ்ர் உதயமாதல்ல, அந்த ஃபஜ்ர் உதயமான உடனே குர்பானியுடைய டைமிங், அந்த நேரம் ஸ்டார்ட் ஆகிறது. ஃபஜ்ர் உதயமான உடனே நம்ம குர்பானி கொடுக்கலாம். புரியுதா? எது வரைக்கும் குர்பானி கொடுக்க முடியும்? பிறை 10 ஃபஜ்ரில் இருந்து 11, 12 பிறை 12 மாலை சூரியன் மறைகிற வரைக்கும் அனுமதி இருக்குது குர்பானி கொடுக்கலாம். பிறை 10, 11, 12 பிறை 12 சூரியன் மறைகிற வரைக்கும் குர்பானி என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அப்போது குர்பானி பிராணியினுடைய அந்த அறுக்கக்கூடிய நேரம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃபஜ்ருடைய உதயம். இது யாருக்குன்னா, இந்த இடத்துல முக்கியமாக ஒரு சட்டத்தை கவனிச்சுக்கோங்க, இது யாருக்குன்னா குக்கிராமத்தில் உள்ளவங்களுக்கு. ஒருத்தர் ரொம்ப கிராமத்தில் இருக்காங்க, ஒரு 50 வீடு 60 வீடு தான் இருக்குது, ஒரு குக்கிராமம், ஒரே ஒரு பள்ளிவாசல் தான் இருக்குது. இப்போ அவங்க வந்து ஃபஜ்ர் உதயமானதுலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் குர்பானி. இப்போ சிட்டியில் வாழ்கிறோம், பெரும்பாலும் நம்ம சிட்டியில் தானே வாழ்கிறோம், அப்படி தானே? வேலைக்காக வேண்டி, தொழிலுக்காக வேண்டி சொந்த ஊரை விட்டு சிட்டியில் தானே போய் இருக்கிறோம் நிறைய பேர், அங்கே தானே வீடெலாம் இருக்குது. இப்போ இவங்களுக்கு என்ன சட்டம்? சிட்டியில் வாழ்கிறாங்க, நகரத்தில் வாழ்கிறாங்க, இவங்களுக்கு என்ன சட்டம்னா, இவங்களுக்கு வந்து அந்த இடத்துல பெருநாள் தொழுகை முடிஞ்சால் தான் குர்பானி கொடுக்க முடியும். குக்கிராமத்தில் உள்ளவங்களுக்கு ஃபஜ்ர் உதயமானாலே குர்பானி கொடுத்துடலாம். ஆனால் சிட்டியில் உள்ளவங்களுக்கு, நகரத்தில் வசிக்கக்கூடியவங்களுக்கு அந்த இடத்துல பெருநாள் தொழுகை முடிஞ்சால் தான் குர்பானி கொடுக்க முடியும். பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி ஒருத்தர் குர்பானி கொடுத்துட்டாரு, கூடுமா? கூடாது, அது குர்பானியாக ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ சிட்டியில் உள்ளவங்க பெருநாள் தொழுகை முடியும்னு முடிஞ்சால் தான் குர்பானி கொடுக்கணும். இப்போ ஒரு இடத்துல, ஒரு 10 இடத்துல இது ஹஜ் பெருநாளுடைய தொழுகை நடக்குதுப்பா. எத்தனை இடத்துல? 10 இடத்துல தொழுகை நடக்குது. இப்போ சிட்டினாலே நிறைய பள்ளிவாசல் இருக்கும், நிறைய மைதானங்களில் தொழுகை நடத்துவாங்க. இப்போ மதுரைன்னு வைங்களேன், மதுரையில் ஒரு 10 இடத்துல தொழுகை நடக்குது. இப்போ 10 இடத்துலையும் தொழுகை முடிஞ்சு குர்பானி கொடுக்கணுமா? இல்லை ஏதாவது ஒரு இடத்துல தொழுகை முடிஞ்சு அதை கணக்கு பண்ணி குர்பானி கொடுக்க ஆரம்பிச்சிடலாமா? அப்படின்னா 10 இடத்துல முடியன்னு அவசியம் இல்லை. எத்தனை இடத்துல தொழுகைகள் நடக்குதோ அத்தனை இடத்துலையும் தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு தான் குர்பானி கொடுக்கணும் அப்படின்ற சட்டம் கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல தொழுகை முடிஞ்சிட்டாலும் இங்கே குர்பானி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். புரியுதா? அப்போ குக்கிராமம், அதுக்கு டைமிங் என்ன? என்ன ஃபஜ்ர் உதயமானதுலேருந்து தாராளமாக குர்பானி கொடுக்கலாம். சிட்டியாக இருந்தால் தொழுகை நடந்து முடிஞ்சிருக்கணும், தொழுகை நடந்து முடிஞ்சால் தான் குர்பானி கொடுக்க முடியும். விளங்குச்சா உங்களுக்கு? சரி, இப்போ அடுத்து முக்கியமான சட்டம் என்னென்னா, நம்மளாம் கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கணும். புரியுதா? சின்ன பிள்ளைங்க உங்களுக்கு இந்த விஷயம்லாம் எப்பவுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். புரியுதா? தாய்மார்களும் நல்லா கவனிக்கணும். குர்பானி, புரியுதா? குர்பானிக்கு தகுதி உள்ள பிராணிகள் என்ன? எந்தெந்த பிராணிகளை குர்பானி கொடுக்க முடியும்? எந்தெந்த பிராணிகளை குர்பானி கொடுக்க முடியும்? நல்ல கவனிங்க. நிறைய பிராணிகளை அறுத்து சாப்பிட்றதுக்கு இஸ்லாம் நமக்கு ஹலால் ஆகியிருக்கு. நிறைய பிராணிகள் ஹலால், ஆனால் குர்பானின் வரும்பொழுது ஒரு சில பிராணிகள் தான் அல்லாஹுக்காக வேண்டி அறுத்து பலியிட முடியும். பிராணிகள் நிறைய நம்ம சாப்பிட்றோம், சாப்பிடுவது எல்லாமே குர்பானி கொடுக்க முடியுமானா? முடியாது. ஒரு சில பிராணிகள் தான் குர்பானி கொடுக்கறதற்கு தகுதியான பிராணிகள். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்ன பிராணிகள் என்னென்ன? ஆடு, ஃபஸ்ட் என்ன? ஆடு. செகண்ட் ஒன் மாடு, என்னது? மாடு. தேர்டு ஒன், மூணாவது ஒட்டகம். ஆடு, மாடு, ஒட்டகம், இந்த 3 பிராணிகளை தான் குர்பானி கொடுக்க முடியும், குர்பானி கொடுப்பதற்கு தகுதியான பிராணிகள். இப்போ மான் சாப்பிடலாமா? சாப்பிடலாம், ஹலால், ஆனால் அதை குர்பானி கொடுக்க முடியாது.
முயல் சாப்பிடலாம் ஹலால், குர்பானி கொடுக்க முடியாது. மீன் சாப்பிடலாம் ஹலால், குர்பானி கொடுக்க முடியாது. கோழி சாப்பிடலாம் ஹலால், குர்பானி கொடுக்க முடியாது. இதெல்லாம் ஹலால். ஆனால் குர்பானி அப்படின்னு வரும்பொழுது மூணே பிராணிகள் தான், ஆடு மாடு ஒட்டகம், இந்த மூணு பிராணிகள் தான் குர்பானி கொடுக்க முடியும். சரி, குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணிகளுடைய வயது வரம்பு என்ன? ஆடு மாடு ஒட்டகம் தான் குர்பானி கொடுப்பதற்கு தகுதியான பிராணிகள். இப்போ இதனுடைய வயது, எந்த வயதை அந்த பிராணிகள் அடைந்திருந்தால் குர்பானி கொடுப்பதற்கு அது தகுதியான பிராணிகளாக மாறும். இது முக்கியமான சட்டம். ஏன்னா குர்பானி பிராணியை வாங்கும்போது இதெல்லாம் பார்த்து வாங்கணும். அந்த பிராணிக்கு வயது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது குர்பானியும் கூடாமல் போயிடும். அதனால் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி, என்னென்ன பிராணிகளை குர்பானி கொடுக்குறோம்? ஆடு மாடு ஒட்டகம் தானே. இப்போ ஆடை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையான ஆடு இருக்குது. என்ன வகையான ஆடு சொல்லுங்கள் பார்ப்போம். செம்பரி ஆடு ஒரு வகை, வெள்ளாடு. செம்பரி ஆடு வெள்ளாடு அப்படி தானே. செம்பரி ஆடை பொறுத்த வரைக்கும் ஒரு வயது பூர்த்தியாகி இருக்கணும். ஒரு வயது நடந்துக்கிட்டு இருக்கக்கூடாது, ஒரு வயது பூர்த்தியாகி இரண்டாவது வயது, இரண்டாவது வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு வயது பூர்த்தியாகி இருக்கணும் செம்பரி ஆடுக்கு. சில செம்பரி ஆடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஆறு மாதத்துலேயே ஒரு வருடம் அடையக்கூடிய வளர்ச்சி அது அடைஞ்சிருக்கும், நல்ல கொழு கொழுன்னு இருக்கும். இப்போ இப்படிப்பட்ட செம்பரி ஆடை நம்ம என்ன செய்யலாம்? ஆறு மாதத்துலேயே தாராளமாக குர்பானி கொடுக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அடுத்து வெள்ளாடு. அடுத்து என்னது? வெள்ளாடு. செம்பரி ஆடு பார்த்தாச்சு, இப்போ வெள்ளாடு. இப்போ வெள்ளாடை பொறுத்த வரைக்கும் எத்தனை வயசு அது கடந்துருக்கணும்? ஒரு வயசு முடிஞ்சிருக்கணும். ஒரு வயசு முடிஞ்சு ரெண்டாவது வருடம் ஸ்டார்ட்டாக இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஒரு வருடம் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு வயது அது ஆகியிருந்தால் தான் அந்த ஆடை குர்பானி கொடுக்க நம்மளால் முடியும். இப்போ ஆடை பொறுத்த வரைக்கும் நமக்கு வயது வரம்பு தெரிஞ்சிட்டு. அடுத்து மாடு. ஆடு பார்த்தாச்சு, இப்போ மாடு தானே பார்க்கணும். மாடு, மாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா கவனிக்கணும். மாடினுடைய வயது வரம்பு என்னென்னா ரெண்டு வருடங்கள், அதாவது ரெண்டு வயசு பூர்த்தியாக இருக்கணும். ரெண்டு வயசு பூர்த்தியாகி மூணாவது வயது நடக்கணும், மூணாவது வருஷம் நடைபெற்று கொண்டு இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு புரியுதா? அப்போ மாடு வந்து ரெண்டு வயசு பூர்த்தியாக இருந்தால் தான் அதை குர்பானி கொடுக்க நம்மளால் முடியும். அடுத்து ஒட்டகம். அடுத்து என்னது? ஒட்டகம். இந்த ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்து வயது பூர்த்தியாக இருக்கணும். ஐந்து வயது பூர்த்தியாக இருந்தால் தான் அந்த ஒட்டகத்தை குர்பானி கொடுக்க நம்மளால் முடியும். புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ நாலு வயது இருக்குது, மூணு வயது இருக்குது, அந்த ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கணும், குர்பானி கொடுக்கக்கூடாது. எத்தனை வயது ஆகியிருக்கணும்? ஐந்து வயது ஆகியிருக்கணும். அப்போ ஆடாக இருந்தால் ஒரு வயது பூர்த்தியாக இருக்கணும், மாடாக இருந்தால் ரெண்டு வயது பூர்த்தியாக இருக்கணும், ஒட்டகமாக இருந்தால் ஐந்து வயது பூர்த்தியாக இருக்கணும். இதுதான் குர்பானி பிராணியை அறுப்பதற்குண்டான வயது வரம்பு. இந்த வயதை கணக்கிட்டு தான் என்ன செய்யணும்? குர்பானி பிராணியை நம்ம வாங்கணும். குறைவான வயதில் உள்ள பிராணியை குர்பானி கொடுக்க கூடாது. இப்போ அடுத்து பாருங்கள், குர்பானி பிராணி. இப்போ நம்ம ஒரு குர்பானி பிராணி வாங்குகிறோம், குர்பானி கொடுக்குன்னு முடிவு பண்ணிட்டோம், ஒரு குர்பானி பிராணியை வாங்குகிறோம். என்னென்ன குறைகள் அந்த பிராணிகிட்ட இருக்கக்கூடாது? இப்போ நான் சொல்கிற குறைகள்லாம் அந்த பிராணிகிட்ட இருந்துச்சுன்னா, அது ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் ஒட்டகமாக இருக்கட்டும், இருந்துச்சுன்னா அந்த பிராணியை குர்பானி கொடுக்க நம்மளால் முடியாது. அப்படி கொடுத்தாலும் அது குர்பானியாக ஏற்றுக்கொள்ளப்படாது. என்னென்ன குறைகள்? மூக்கு அறுபட்டு இருக்கிறது, மூக்கு அறுபட்டு இருக்கிறது, மூக்கு அறுபட்டு இருக்குது, ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் ஒட்டகமாக இருக்கட்டும். இப்போ அந்த பிராணி குர்பானிக்கு தகுதி இல்லாத பிராணி, இப்போ அதை கொடுத்தா குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படாது. அடுத்து புல் செடி இதெல்லாம் வந்து சாப்பிட முடியாத அளவுக்கு நாக்கு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் ஒட்டகமாக இருக்கட்டும், அதை அசைப்போடும்ல, அதை அசைப்போடவே முடியாத அளவுக்கு நாக்கு வந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நாக்கை யாரோ வெட்டிட்டாங்க, அல்லது ஏதோ ஒரு வகையில் நாக்கு வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த பிராணி வந்து குறையுடைய பிராணி, அந்த பிராணியை வந்து குர்பானி கொடுக்க நம்மளால் முடியாது. இப்போ அடுத்து வந்து ஆடு. ஆடு எந்த வகை ஆடாக இருந்தாலும் சரி, செம்பரி ஆடாக இருந்தாலும் சரி, வெள்ளாடாக இருந்தாலும் சரி, அதனுடைய பால் மடி அதில் ரெண்டு காம்பு இருக்கும். ஆடுக்கு எத்தனை காம்பு இருக்கும்? ரெண்டு காம்பு இருக்கும். ரெண்டு காம்பில் ஏதாவது ஒரு காம்பில் பால் வராமல் இருந்தால், ரெண்டு காம்பில் ஏதாவது ஒரு காம்பில் பால் வராமல் இருந்தால் அந்த பிராணியை குர்பானி கொடுக்க முடியாது, அது குறைவுள்ள பிராணி. இது ஆடு. மாடு ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பால் மடியில் எத்தனை காம்பு இருக்கும்? நாலு காம்பு இருக்கும்.
இருக்குமா? நாலு காம்புகள் இருக்கும். நாலு காம்பில் ஏதாவது ரெண்டு காம்பு அதில் பால் வராமல் இருந்தால், பால் வராமல் இருந்தால் அந்த பிராணியை குர்பானி கொடுக்க முடியாது. அது குர்பானி கொடுப்பதற்கு தகுதியற்ற பிராணி அப்படின்றத நம்ம ஆழமாக விளைவிக்கணும். அடுத்து ஒரு பிராணி, அது ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் ஒட்டகமாக இருக்கட்டும், குர்பானி பிராணி பால் மடி துண்டிக்கப்பட்டிருக்குது, அந்த பால் மடி இருக்குல்ல அது வெட்டப்பட்டிருக்கு, அல்லது அதில் புண்ணு இருக்குது, நோய் இருக்குது, அந்த பால் மடியில் புண்ணு நோய் இருக்குது. எந்த அளவுக்கு நோய் இருக்குது புண்ணு இருக்குதுன்னா, அதனுடைய குட்டிகளே வாயை வச்சு பால் குடிக்க முடியாத அளவுக்கு புண்ணு இருக்குது, புண்ணு இருக்குது. இப்போ இந்த பிராணி குர்பானி கொடுப்பதற்கு தகுதியுள்ள பிராணியா? தகுதியற்ற பிராணி. இந்த பிராணியெல்லாம் குர்பானி கொடுக்கக்கூடாது. அடுத்து ஒரு பிராணி இருக்குது, அது ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் ஒட்டகமாக இருக்கட்டும், கண் குருடாக இருக்குது, கண் குருடான பிராணியை குர்பானி கொடுக்க முடியாது. அடுத்து ஒரு பிராணி குருடாக இருக்குது, குர்பானி கொடுக்க முடியாது. அடுத்து ஒற்றை கண் இருக்குது, ரெண்டு கண் இருக்கும் அதில் ஒரு கண் தான் இருக்குது, குர்பானி கொடுக்க முடியாது. அடுத்து ஒரு கண்ணில் மட்டும் பார்வை குறைவாக இருக்குது, இன்னொரு கண்ணில் பார்வை அதிகமாக இருக்குது, அது ஆடாக இருக்கட்டும் ஒட்டகமாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும், பார்வை ஒரு கண்ணில் குறைவாக இருக்குது இன்னொரு கண்ணில் அதிகமாக இருக்குது, இந்த பிராணி குர்பானி கொடுக்க முடியுமானா? முடியாது, அது குறைவுள்ள பிராணி. அடுத்து மூன்றில் ஒரு பங்கு, மூன்றில் ஒரு பங்கு அதனுடைய வால் துண்டிக்கப்பட்டிருந்தால் அந்த பிராணியும் குர்பானி கொடுக்க முடியாது. புரியுதா? ஆடு மாடு ஒட்டகம் இதுக்கெல்லாம் வால் இருக்கும் பார்த்துருக்கீங்கள. இப்போ இந்த வாலில் வந்து மூன்றில் ஒரு பகுதி வால் துண்டிக்கப்பட்டிருக்கு, யாரோ வெட்டி விட்டா, அல்லது வால் வந்து ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டால் வால் வந்து கட் பண்ணப்பட்டிருக்கு. புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த பிராணி குர்பானி கொடுக்க முடியாது, மூன்றில் ஒரு பங்கு வால் துண்டிக்கப்பட்டிருந்தா. அடுத்து ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் ஒட்டகமாக இருக்கட்டும், கால் ஊனமாக இருக்குது, கால் ஊனமாக அடிபட்டு கால் ஊனமாக இருக்குது, அந்த அடிபட்ட காலை வந்து அதால் ஊன முடியல, எந்திரிச்சு நடக்கவே முடியல, ஒரு காலில் அடிபட்டிருக்கு, அந்த ஒரு காலை ஊனி நடக்க முடியல, நொண்டியாக போயிடுச்சு. இப்போ நொண்டி உள்ள ஆடு மாடு ஒட்டகத்தை குர்பானி கொடுக்க முடியாது. சரி, அடிபட்டிருக்கு, ஆனால் அந்த அடிபட்ட காலோடு நடந்து போகுது, காலை ஊனி நடக்கிற அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்குது. இப்போ இந்த பிராணியை குர்பானி கொடுக்க முடியுமா? தாராளமாக கொடுக்கலாம். புரியுதா? அது நொண்டியாக போயிட்டுச்சுன்னா குர்பானி கொடுக்க முடியாது, அடிபட்டுமே அது எந்திச்சு நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக குர்பானி கொடுக்கலாம். அப்போ நொண்டி உள்ள பிராணிகளை குர்பானி கொடுக்க முடியாது. அடுத்து ஆடாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி ஒட்டகமாக இருந்தாலும் சரி ரொம்ப மெலிஞ்சிருக்குது, அதாவது கொழு கொழுன்ற உள்ள பிராணியை தான் குர்பானி கொடுக்கணும், அதான் முஸ்தஹப். புரியுதா உங்களுக்கு? மெலிஞ்சு போய் இருக்குது, ரொம்ப மெலிஞ்சிருக்குது, இப்போ இந்த பிராணியை குர்பானி கொடுக்க முடியாது, அது குறைவுள்ள பிராணி. அடுத்து வந்து எல்லா பற்களும், ஆடு மாடு ஒட்டகம் இதுக்கெல்லாம் பல் இருக்கும், எல்லா பல்லுமே உளுந்துட்டு, எல்லா பல்லும் உளுந்துட்டு, பல் எதுவுமே இல்லை, குர்பானி கொடுக்க முடியாது இந்த பிராணிகளை. அல்லது புல்லை சவைக்கிற அளவுக்கு, அசை போடுற அளவுக்கு பல் இல்லை, கொஞ்சமாக தான் இருக்குது, சவைக்கிற அளவுக்கு கூட பல் இல்லை, குர்பானி கொடுக்க முடியாது. பல் இல்லாத பிராணிகளை குர்பானி கொடுக்க முடியாது, அதுக்கு குர்பானிக்கு தகுதி அற்ற பிராணிகள், அது குறையுடைய பிராணிகள். அடுத்து பிராணிக்கு வந்து, அதாவது குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணி ஆடு மாடு ஒட்டகத்துக்கு வந்து இயற்கையிலே என்ன இல்லை, கொம்பு இல்லை, இயற்கையிலேயே கொம்பு இல்லை, அல்லது கொம்பு இருந்தும் ஒடிஞ்சிட்டு, கொம்பு இருந்தும் ஒடிஞ்சிட்டு, அல்லது அந்த கொம்பினுடைய உரை கருப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த உரை வந்து கலண்டுட்டு, உரை கலண்டுட்டு, பரவாயில்ல, நம்ம தாராளமாக என்ன செய்யலாம், குர்பானி கொடுக்கலாம். இயற்கையிலே கொம்பு இல்லை, கொம்பு உடஞ்சிட்டு அல்லது கொம்பினுடைய உரை கலண்டுட்டு, புரியுதா, குர்பானி கொடுக்க முடியுமானா? தாராளமாக குர்பானி கொடுக்கலாம். ஆனால் ஒரு ஷரத்து என்னென்னா, ஒரு நிபந்தனை என்னென்னா, கொம்பு உடஞ்சிட்டு, ஆடு மாடு ஒட்டகம் கொம்பு உடஞ்சிட்டு, அந்த உடஞ்சது வந்து அந்த புண்ணு மூளை அளவுக்கு ஆழமாக பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த பிராணியை குர்பானி கொடுக்க முடியாது, அது தகுதியற்ற பிராணி. புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ இந்தந்த பிராணிகளை வந்து குர்பானி கொடுக்க முடியாது, குர்பானிக்கு தகுதியற்ற பிராணி, அதனால் வாங்கும் போது பார்த்து வாங்க, குர்பானி பிராணியை வாங்கும் போது பார்த்து வாங்கணும், ஆ இந்த குறைகள் இருக்குதா, அப்போ இந்த பிராணியை தவிர்த்துக்கிறோம். புரியுது? அந்த பிராணியை வாங்கி நம்ம குர்பானி கொடுத்தா குர்பானி கூடாது, அது குறைவுள்ள பிராணி, அது குர்பானி கொடுக்கவும் கூடாது. அப்போ குர்பானி பிராணியை வாங்கும் போது இந்தந்த குறைகள்லாம் இருக்குதா அப்படின்றத கவனித்து நம்ம என்ன செய்யணும், குர்பானி பிராணியை என்ன செய்யணும், வாங்கணும். புரியுதா உங்களுக்கு? சரி, இப்போ அடுத்து குர்பானியை பொறுத்த வரைக்கும் கூட்டு குர்பானின்னு ஒன்று இருக்குது, தனியாக கொடுக்குற குர்பான்னு ஒன்று இருக்குது. கூட்டு குர்பான் நமக்கு தெரியும்ல, எல்லா ஊர்களையும் கூட்டு குர்பான் இருக்குது, நம்ம ஊரில் இருக்குதா இல்லையா? சரி,
தனியாக கொடுக்கறதுனா ஒரு ஆடை நம்ம தனிப்பட்ட முறையில் கொடுக்கலாம், ஒரு மாடை கொடுக்கலாம், ஒரு ஒட்ட வசதியை பொறுத்து ஆடு மாடு ஒட்டகம் இதில் வந்து எதை வேணால் நம்ம தனியாக கொடுத்துக்கலாம், தப்பு இல்லை. கூட்டு குருபானி அப்படின்னா என்ன, அதனுடைய சட்டங்கள் என்ன, அதனுடைய விளக்கங்களை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? சரி, கவனிங்க. கூட்டு குருபானிக்கு தகுதியான பிராணிகள் என்ன, ஃபஸ்ட்டு அதை பார்ப்போம். கூட்டு குருபானிக்கு தகுதியான பிராணிகள் ஆடு, இது கூட்டு குருபானி கொடுக்க முடியாது. ஆடில் வந்து ஒரு அஞ்சு பேர் ஏழு பேர் சேர முடியாது, புரியுதா உங்களுக்கு? கூட்டு குருபானி ஆடை கொடுக்கும், ஆடு வந்து தனி ஒரு நபர் தான் கொடுக்க முடியும். இப்போ கூட்டு குருபானிக்கு தகுதியான பிராணிகள் மாடும் ஒட்டகம் தான். சரி, எத்தனை பேர் சேர முடியும் மாடு ஒட்டகத்தில், எத்தனை பேர் சேர முடியும்? ஒரு மாடு கொடுக்குறோம், இதில் எத்தனை பேர் கூட்டு சேரலான்னா ஏழு பேர் கூட்டு சேரலாம். ஒட்டகமாக இருந்தாலும் சரி, அப்படி மாடாக இருந்தாலும் சரி, ஏழு பேர் கூட்டு சேர முடியும். ஏழு பேர் கூட்டு, புரியுதுல உங்களுக்கு? ஏழு பேர் கூட்டு சேர முடியும். இப்போ இந்த ஏழு பேர்த்துக்கு வந்து ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு மாடு வாங்குகிறோம், அந்த மாடு ஒரு 12,000 ரூபா அல்லது 20,000 ரூபா, எந்தெந்த ரேட்டில் வாங்குறாங்களோ அந்தந்த ரேட்டுக்கு பங்கை பிரிப்பாங்க. அந்த அந்த பிரிக்கிற பங்கு தொகையை சரியாக நம்ம செலுத்தணும். ஏழு பேர்னா ஏழு பேருமே அந்த பங்கை கொடுக்கணும், புரியுதா? கொடுத்து கூட்டு குருமானில் சேர்ந்துக்கணும். இதான் அது கூட்டு குருமா. அடுத்து அந்த பிராணியை என்ன செய்வாங்க, அரிப்பாங்க, புரியுதா உங்களுக்கு? சரி, இப்போ கூட்டு குருபானியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும், கேள்விகள் இருக்கும், நிறைய குழப்பங்கள் இருக்கும், புரியுதா உங்களுக்கு? இப்போ அதனுடைய தெளிவுகளை இன்ஷால்லாம் நம்ம இப்போ பார்த்துருவோம். இப்போ ஒருத்தர் வந்து கூட்டு குருபானியில் பங்கு சேர்ந்துட்டார், குருபானி அந்த நாட்கள் நெருங்கும் பொழுது அவர் இறந்துட்டார். ஏழு பேரில் ஒருத்தர் இறந்துட்டார். இப்போ ஏழு பேரில் ஒருத்தர் இறந்துட்டார், ஒரு மாடுக்கு ஏழு பேர், அதில் ஒருத்தர் இறந்துட்டார். இப்போ அந்த குருபானி பிராணியை குருபானி கொடுக்க முடியுமா அப்படின்னா, குருபானி கொடுக்க முடியும், ஆனால் ஒரு நிபந்தனை. ஒரு நிபந்தனை, என்ன நிபந்தனை? ஏழு நபர்களில் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவங்க வாரிசுதாரர் யாரோ அவங்கள்ட்ட போய் கேட்கணும், இந்த மாதிரி உங்கள் அத்தா இறந்துட்டாங்க, பிராணிக்கு காசு கொடுத்து கூட்டு குருபானியில் சேர்ந்துருந்தாங்க, உங்கள் அத்தை இறந்துட்டாங்க, நாங்கள் குருபானி கொடுத்துக்கலாமான்னு அவங்க வாரிசிட்ட கேட்கணும். அந்த வாரிசு அனுமதித்தால், அவங்க பிள்ளையோ மகளோ அனுமதித்தால் குருபானி கொடுக்கலாம். அனுமதி இல்லாத பட்சத்தில் குருபானி கொடுக்க முடியாது. உங்களுக்கு புரியுதா? குருபானி கொடுக்க முடியாது. இப்போ ஒருத்தர் இறந்துட்டோன்னா அவங்க வாரிசுதாரோட அனுமதியோடு குருபானி பிராணியாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து, குருபானி பிராணியை அறுக்கும் பொழுது கூட்டு குருபானியில் சில பேர் லிஸ்ட்டு வச்சு பேர் வாசிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பேர் வாசிப்பாங்க. இப்போ ஒரு மாடுன்னா இந்த மாடுக்கு ஏழு பேராக, ஏழு பேரை பேரை வாசி பிஸ்மில்லான்னு அறுத்துருவாங்க. பேர் வாசிக்கணுமா அப்படின்னா பேர் வாசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன சிறந்ததுன்னா மனசில் நியத்து, அவங்க பேரை நியத்து வச்சுட்டு அதை அப்படியே அறுத்துடலாம். பேர் சொல்கிறதுனாலும் சொல்லலாம், ஆனால் ஆகச்சிறந்தது மனசில் நியத்து வைக்கிறது. ஆகச்சிறந்த நியத்து வச்சு அப்படியே என்ன செஞ்சிடலாம், அறுத்துடலாம். அடுத்து, கூட்டு குருபானியை நிறைவேற்றிய பின், மாடை அறுத்துட்டோம், ஒட்டகத்தை அறுத்துட்டோம், கூட்டு குருபானியை நிறைவேற்றிய பின் அதனுடைய கறியை எப்படி பங்கு வைக்கணும், தோராயமாக பங்கு வைக்கலாமா அல்லது கரெக்டாக அளந்து தான் பங்கு வைக்கணுமா, நமக்கு தெரியணுமா இல்லையா? இப்போ ஒருத்தர் கறி கேட்குறாரு, ஏங்க இது மாதிரி எனக்கு வந்து என்னுடைய பங்கு கறியை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. சில பேர் வந்து அதை அப்படியே சதகா செஞ்சுருங்க அப்படின்றவாங்க. இன்னும் சில பேர் என்னுடைய பங்கு கறியை கொடுங்கன்னுவாங்க. இப்போ இந்த கூட்டு குருபானி நம்ம கொடுத்த கறியிலிருந்து தோராயமாக இருந்தாங்க, ஒரு 3 கிலோ 4 கிலோ அப்படி எடுத்து கொடுக்க முடியும், கொடுக்கணுமா அல்லது கரெக்டாக அளந்து உங்கள் பங்கு இதுதான் அப்படின்னு அளந்து கொடுக்கணுமாண்ணா, கரெக்டாக அக்யூரேட்டாக அளந்து தான் கொடுக்கணும், தோராயமான கொடுக்கக்கூடாது. கரெக்டாக என்ன செய்யணும், அளந்து தான் கொடுக்கணும். ஒருத்தர் கறி கேட்குறாரா, அவருடைய பங்கு என்னன்றதை கரெக்டாக அளந்து அதை தான் கொடுக்கணும், புரியுதா உங்களுக்கு? அதிகமாகவும் கொடுத்துடக்கூடாது, குறைவாகவும் கொடுத்துடக்கூடாது. இதில் நம்ம கவனமாக இருக்கணும். சில பேர் இருந்தாங்க அப்படின்னு அள்ளி கொடுத்துட்றாங்க உங்கள் பங்குன்னு, அப்படி கொடுக்கக்கூடாது. அது அனுமதிக்கல மார்க்கம். கரெக்டாக என்ன அளவோ அவருக்கு என்ன பங்கு சேரணுமோ அதை தான் என்ன செய்யணும், என்ன செய்யணும், கொடுக்கணும். சில பேர் பங்கு வாங்காமல் இருப்பாங்க, அதை ஏழைகளுக்கு தர்மம் செஞ்சிடணும், அவங்களுக்கு கொடுத்துடணும், புரியுதா உங்களுக்கு? சரி, அடுத்து கூட்டு குருபானியில் நம்ம பார்க்க இருக்கிறது முக்கியமான சட்டங்கள், முக்கியமான சட்டம் என்ன சட்டம், குருபானி தோல், குருபானி பிராணியினுடைய தோல். இப்போ இதனுடைய சட்டம் என்ன, குர்பானி நாட்கள் வந்துட்டாலே ஒரு குரூப் வந்துடும், தோலை கொடுங்க தோலை கொடுங்க,
குருபானி பிராணி தோல் இருக்கா அப்படின்னு தோல் வாங்குறதுக்கு தோலை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் வரும், எல்லா ஊர்களையும் வரும் அப்படிதானே. சரி, இந்த குருபானி பிராணியுடைய தோலை யார் கொடுக்கணும், அதை எப்படி பயன்படுத்தணும், அதனுடைய சட்டங்கள் என்ன, ஷரியத்து என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நல்லா கவனிக்கணும். ஆடாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், ஒட்டகமாக இருக்கட்டும், இந்த பிராணிகளுடைய தோலை நம்ம எப்படிலாம் பயன்படுத்த முடியும் அப்படின்னா, இந்த தோலை பொறுத்த வரைக்கும் இதனுடைய சட்டம் குர்பானி பிராணியினுடைய தோலை நம்மளே என்ன செய்யலாம், 18 வச்சு பயன்படுத்தலாம், நம்மளே பயன்படுத்தலாம், அல்லது ஒருத்தருக்கு அன்பளிப்பாக கொடுக்கலாம், யாராவதுக்கு அன்பளிப்பாக கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பயன்படுத்தலாம், பிறருக்கு அன்பளிப்பாக கொடுக்கலாம், அல்லது ஏழைகளுக்கு சதகா கொடுக்கலாம், ஏழைகளுக்கு சதகா கொடுக்கலாம். ஆனால் விற்கக்கூடாது. நம்ம வீட்டில் ஒரு ஆடை அறுத்துட்டோங்க, ஆடை அறுத்து அந்த தோலை வந்து ஒன்று நம்ம வச்சுக்கணும், இல்லை அன்பளிப்பாக கொடுக்கணும் சொந்த பந்தங்களுக்கு, அல்லது யாருக்கா அன்பளிப்பாக கொடுக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஏழைகளுக்கு சதகா கொடுத்துருங்க. புரியுதா உங்களுக்கு? சதகா கொடுத்துருங்க, ஆனால் விற்கக்கூடாது. ஒருவேளை விற்றுட்டீங்க, இப்போ அந்த வித்த காசை என்ன செய்யணும், ஒரு தோல் வந்து ஒரு 3000 ₹4000 ₹1000 போயிருக்குன்னு வைங்களேன். இப்போ அந்த காசை அப்படி என்ன செஞ்சாலும் நம்ம பயன்படுத்தக்கூடாது, அப்படி அந்த காசை சதகா செஞ்சிடணும். என்ன செய்யணும், சதகா செஞ்சிடணும். சரி, இந்த குர்பானி தோலை பொறுத்த வரைக்கும் யாருக்கு கொடுக்கக்கூடாது, நல்லா கவனிங்க, யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னா, இது மாதிரி பள்ளிவாசல் கட்ட போகிறோம், குர்பானி தோலை கொடுங்களேன் பயன்படும் அப்படின்னு சில குரூப் வரும், கொடுக்கக்கூடாது. பள்ளிவாசல் மதரசா கட்டுமான படிகளுக்கு குர்பானி தோலை கொடுக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? குர்பானி தோலை கொடுக்கக்கூடாது. அடுத்து, குர்பானி பிராணியை அறுக்கிறதுக்கு வருவாங்கள்ல, கறி அறுக்கிறவங்க, கறி அறுக்கிறவங்க, அதுக்கு உதவியாக கறி வெட்டுறவங்க வருவாங்க பார்த்தீங்களா, இப்போ இவங்களுக்குலாம் கூலியாக கொடுத்துடக்கூடாது. இந்தா உனக்கு இதான் கூலி அப்படின்னு கூலியாக கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு உண்டான கூலி 1000 ரூபானா 1000 ரூபா கொடுத்துடணும், 1000 ரூபாய்க்கு பதிலாக அந்த தோலை வச்சுக்கப்பா அப்படின்னு கூலியாக கொடுக்கக்கூடாது. புரியுதா? அடுத்து, அந்த ஊரில் உள்ள இமாம், தொழுக வைக்கக்கூடிய இமாமுக்கு இருந்தாங்க குர்பானி தோலை வச்சுக்கோங்க, கொடுக்கக்கூடாது. முஅத்தீன், பாங்கு சொல்லக்கூடியவர், அவருக்கும் இந்த தோலை கொடுக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? சரி, மதரசாக்களை கொடுக்கலாமா? சில பேர் மதரசாக்களை கலெக்ட் பண்ண வருவாங்க, மதரசாக்கு கொடுக்கலாம். மதரசாவினுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க அனுமதி இருக்குது, அவங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது செலவுக்கு சாப்பாடுக்கு பயன்படும், தாராளமாக கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் மதரசா கட்டுமான பணிகளுக்காக நீ கொடுக்கக்கூடாது. சில பேர் நான் மதரசா கட்டுறோம், கொஞ்சம் பில்டிங் ஏற்ற வேண்டியது இருக்குது, இங்கே விசாலப்படுத்த வேண்டியது இருக்குது, குர்பானி தோலை கொடுங்கன்னு கேட்டால், மதரசாவுடைய கட்டிட வேலைகளுக்கோ பள்ளிவாசலுடைய கட்டண வேலைகளுக்கோ குர்பானி தோலை பயன்படுத்தக்கூடாது. ஆனால் அங்கே ஓதக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்கலாமான, தாராளமாக என்ன செய்யலாம், கொடுக்கலாம். சரி, இந்த குர்பானி தோலை கலெக்ட் பண்ணுறாங்களா இல்லையா, அல்லது நம்மளே யாருக்காக கொடுக்க போகிறோன்னா, யாருனா இதுக்கு எலிஜிபிள், யாரெல்லாம் இந்த குர்பானி தோலை பெறுவதற்கு தகுதியானவங்கன்னா, ஜக்காத்தை பெறுவதற்கு யாரெல்லாம் தகுதியோ அவங்களாம் குர்பானி தோலை பெறுவதற்கு தகுதியானவங்க. புரியுதா உங்களுக்கு? சரி, ஹையர். இப்போ சில முக்கியமான சட்டங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம், முக்கியமான சட்டங்களை பார்க்க போகிறோம். கவனிங்க, இது வரைக்கும் புரிஞ்சா? புரிஞ்சா? இது வரைக்கும் புரிஞ்சா? சரி, என்ன முக்கியமான சட்டம், நம்ம குர்பானி பிராணியை வாங்கி விட்டுருக்கோம், ஆடாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், ஒட்டகமாக இருக்கட்டும், எப்படி ஒரு வாரம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வாங்கி விட்டுருவோம், வீட்டு முன்னாடி நிற்கும், நம்மளாம் அந்த பிராணிகிட்ட விளாடலாம் செய்வோம், அதை அறுக்கும்போது நமக்கே கஷ்டமாக இருக்கும், நாளை கறிலாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா, அதை அறுக்காதீங்கன்னு சில பிள்ளைங்கலாம் வீட்டில் அழுகும். ஏன்னா ஒரு வாரம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பாசமாக அதை வளர்த்துருவாங்க ஆடை. இப்போ வளர்க்கக்கூடிய இந்த காலங்களில் குர்பானி பிராணி காணா போயிடுச்சு, குர்பானி பிராணி காணா போயிடுச்சு, அல்லது திருடு போயிடுச்சு, யாரோ ஒருத்தர் ஆடை தூக்கிட்டு போயிட்டாங்க, அல்லது மேய விட்ட ஆடு எங்கேயோ போய் காணா போயிடுச்சு. இப்போ என்ன செய்கிறது, இன்னொரு ஆடு என்னால் குர்பானி கொடுக்க முடியும், அந்த வசதி இருக்குது, இந்த ஆடு தொலைஞ்சா தொலைஞ்சு தொலைஞ்சிட்டு அதை விட்டுரும், இன்னொரு ஆடு வாங்கி என்னால் குர்பானி கொடுக்க முடியும், அந்த வசதி இருந்தால் தாராளமாக குர்பானி கொடுக்கலாம், வசதி இல்லைன்னா தேவையில்லை. வசதி இருக்குது, இன்னொரு ஆடு நான் 12,000 ₹13,000 கொடுத்து நான் வாங்கி குர்பானி கொடுக்க முடியும் அப்படின்னா தாராளமாக என்ன செய்யலாம், அந்த வசதி இருந்தால் குர்பானி கொடுக்கலாம். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? குர்பானி கொடுக்கலாம். இப்போது வேறு ஒரு பிராணியை வாங்கி நான் குர்பானி கொடுத்துட்டேன், ஒரு ஆடு தொலைஞ்சிட்டு,
ஒரு ஆடு தொலைஞ்சிட்டு திருடு போயிட்டு வேற ஒரு பிராணியை வாங்கி தான் குர்பானி நம்ம என்ன செய்யணும், அந்த வசதி வாய்ப்பு இருந்தால் குர்பானி கண்டிப்பாக கொடுக்கணும், வேற ஒரு பிராணியை வாங்கி குர்பானி கொடுக்கணும், இதுதான் சட்டம். வேற ஒரு பிராணி நான் வாங்கி குர்பானி கொடுத்துட்டேன், இப்போ காணா போன பிராணி மீண்டும் கிடச்சிட்டு குர்பானி அறுத்து பங்குலாம் வச்சு முடித்தாச்சு, இப்போ மீண்டும் என்ன செஞ்சுட்டு கிடச்சிட்டு போன ஆடு திரும்ப வந்துட்டு, இப்போ என்ன செய்ய இந்த ஆடை நம்மளுடைய விருப்பம், விரும்பினா குர்பானி கொடுக்கலாம், விரும்பலையா அந்த ஆடை என்ன செஞ்சிடலாம், குர்பானி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் முஸ்தஹப் என்னென்னா, விரும்பத்தக்கது என்னென்னா, அந்த ஆடையும் குர்பானி கொடுத்துருங்க, அந்த ஆடையும் குர்பானி கொடுத்துடணும். சரி, அடுத்து குர்பானி பிராணி வீட்டில் நிற்கும், நம்ம வீட்டில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு மாதத்துக்கு முன்னாடி குர்பானி பிராணியை வாங்கி விட்டுருவோம். இப்போ குர்பானி பிராணியினுடைய முடி அதனுடைய பாலை பயன்படுத்தலாமா? குர்பானி பிராணியினுடைய இப்போ மாடு இருக்குது, ஆடு இருக்குது, அதுக்கு பால் வரும், இப்போ இந்த பாலை நம்ம பயன்படுத்தலாமா? ஒரு மாதம் வாங்கி விட்டுட்டோம், ஒரு வாரம் வாங்கி விட்டோம், அதில் பால் வருது, அந்த பாலை நம்ம பயன்படுத்த முடியுமான்னு அந்த பாலை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அப்போ அதை என்னங்க செய்யணும், அதை சதக்கா செஞ்சிடணும். ஒரு லிட்டர் பால் கறக்கிறோம், ஒரு லிட்டர் சதக்கா செஞ்சிடணும். ஒருவேளை அந்த பாலை நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அதுக்குண்டான தொகையை ஏழைகளுக்கு சதக்கா செஞ்சிடணும். ஏழைகளுக்கு என்ன செய்யணும், சதக்கா செஞ்சிடணும். பாலை நம்ம பயன்படுத்தக்கூடாது, அதனுடைய முடியை பயன்படுத்தக்கூடாது, ஒருவேளை பயன்படுத்தினா அதுக்குண்டான ரேட்டை சதக்கா செஞ்சிடணும். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? அப்படியே பால் கறந்தாலும் அந்த பாலம் என்ன செஞ்சிடணும், ஏழைகளுக்கு கொடுத்துடணும், நம்ம பயன்படுத்துறதுக்கு அனுமதி கிடையாது. புரியுதா உங்களுக்கு? சரி, அடுத்து முக்கியமான ஒரு சட்டம் நம்மளால் அவசியமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய சட்டம் என்னென்னா, மரணித்தவர்களுக்காக மௌத்தா போனவங்களுக்காக குர்பானி கொடுக்கலாமா? நம்மளால் நிறைய பேர் இருந்த கேள்வி இருக்குது. மௌத்தா போயிட்டாங்க, அத்தா அம்மா அண்ணன் யாராவது வஃபாத் ஆகிட்டாங்க, இப்போ இவங்களுக்கு குர்பானி கொடுக்க முடியுமா, குர்பானி கொடுக்கலாமான்னா தாராளமாக குர்பானி கொடுக்கலாம், குர்பானி கொடுக்கலாம், எந்த ஒரு தவறும் இல்லை, குர்பானி கொடுக்கலாம். ஆனால் இதில் வந்து ரெண்டு சட்டங்கள் இருக்குது, ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும். மரணித்தவர் மௌத்தா போனவர், முதல் சட்டம் கவனிங்க, மௌத்தா போனவர் வசிய செஞ்சுட்டு போயிருக்காரு. இதே மாதிரி நான் நம்ம அத்தாவோ அம்மாவோ மௌத்தா போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க, ஏம்மா நான் மௌத்தா போனதுக்கு பிறகு எனக்கு ஒரு ஆடு வருஷ வருஷம் குர்பானி கொடுத்துரு அப்படின்னு வசிய செஞ்சுட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த வசியத்துக்கு பிறகு நம்ம அத்தாவுக்காக வேண்டி நம்ம அம்மாவுக்காக வேண்டி இறந்தவங்களுக்காக வேண்டி குர்பானி கொடுக்குறோன்னா அந்த குர்பானி பிராணியினுடைய கறியை நம்ம சாப்பிட்றது ஹராம், நம்ம சாப்பிட்றது ஹராம், நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன்னா அவங்க வசிய செஞ்சுட்டு போயிட்டாங்க. புரியுதா? நான் மௌத்தா போனதுக்கு பிறகும் எனக்கு வேண்டி குர்பானி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, அதனால் குர்பானி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கறியை நம்ம சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இது முதல் சட்டம். ரெண்டாவது சட்டம் என்னென்னா, வசியத்தெல்லாம் செய்கிற ஆனால் நம்ம விருப்பப்பட்டு கொடுக்குறோம், அம்மாவுக்கு வேண்டி கொடுக்கணும், அத்தாவுக்கு வேண்டி கொடுக்கணும், அந்த நன்மைகள் அவங்களுக்கு போய் சேரணும், வசியத்தில் நம்ம விருப்பப்பட்டு கொடுக்குறோம். இப்போ இந்த பிராணியினுடைய கறியை நம்ம சாப்பிடலாமானா இது சாப்பிடலாம், இது என்ன செய்யலாம், சாப்பிடும். அப்போ மரணித்தவர்களுக்காக குர்பானி கொடுக்க முடியும். அதில் இந்த ரெண்டு சட்டங்களை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். சரி, அடுத்து குர்பானி கொடுத்தாச்சு, குர்பானி கொடுத்தாச்சு, ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் ஒட்டகமாக இருக்கட்டும், குர்பானி கொடுத்துட்டோம். இப்போ குர்பானி கறியை நம்ம என்ன செய்யணும், குர்பானியினுடைய கறியை நம்ம என்ன செய்யணும், அதை எப்படி பிரிக்கணும், அந்த விளக்கம் நமக்கு நம்மளால் நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை. புரியுதா? அந்த குர்பானியினுடைய கறியை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இமாம்கள் சொல்கிறாங்க மூணு விதமாக பயன்படுத்தலாம். ஒன்று, குர்பானி கொடுத்து அந்த கறியை முழுவதும் நம்மளே வச்சுக்கலாம், நம்மளே சமைச்சு ஆக்கி சாப்பிடலாம், நம்மளே என்ன செய்யலாம் எடுத்துக்கலாம். ஒரு ஆடை கொடுக்குறோம், ஆடு முழுக்க நம்மளே சாப்பிடலாம், நம்மளே எடுத்துக்கலாம். ரெண்டாவது, முழுவதையும் நண்பர்கள் அல்லது உறவினர்கள் பக்கத்து வீடு ஆடு ஃபுல்லாமே அவங்களுக்கு என்ன செஞ்சிடலாம், கொடுத்துடலாம், அன்பளிப்பாக கொடுத்துடலாம். புரியுதா உங்களுக்கு? அவங்களுக்கு என்ன செஞ்சது, கொடுத்துறது, நண்பர்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஒன்று, ஃபஸ்ட்டு என்னென்னா நம்மளே ஃபுல்லாக வச்சுக்கிறது, இல்லைன்னா அக்கம் பக்கத்து வீடு உறவினர்கள் நண்பர்கள் அவங்களுக்கு என்ன செஞ்சது, ஃபுல்லாக கொடுத்துறது. ரெண்டாவது இது. மூணாவது என்னென்னா, நல்ல கவனிங்க, மூணாவது விஷயம், மூணாவது முழுவதை ஏழைகளுக்கு சதக்கா செஞ்சிடறது. ஆடை அறுக்கிறோம், அந்த ஆடை நம்மளும் எடுக்கலை, உறவினர்கள் கொடுக்கல, அப்படி முழுசாக சதகா செஞ்சிடறாரு. இப்படி மூணு விதமாக குர்பானியினுடைய கறியை பயன்படுத்தலாம். ஆனால் இதில் விரும்பத்தக்கது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன முறைன்னா,
குர்பானிக்கறியை மூன்று விதமாக பங்கு வைக்கணும். இதுதான் சிறந்தது. மூணு விதமாக பங்கு வைக்கணும். ஒரு பங்கு தனக்காக எடுத்துக்கணும், ஒரு பங்கு தனக்காக. இன்னொரு பங்கு உறவினர்கள் சொந்த பந்தங்களுக்காக எடுத்து வைக்கணும். இன்னொரு பங்கு ஏழை எளிய மக்களுக்காக எடுத்து வைக்கணும். ஒன்று எனக்கு, இன்னொன்று நம்ம சொந்த பந்தங்களுக்கு, இன்னொன்று ஏழை எளிய மக்களுக்கு. இப்படி குர்பானி பிராணியை மூன்று பங்குகளாக பிரித்து கறியை என்ன செய்யணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், கறியை நம்ம கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? தனக்காக வேண்டி, சொந்த பந்தங்களுக்காக வேண்டி, ஏழை எளிய மக்களுக்காக வேண்டி, இப்படி தான் குர்பானியுடைய கறியை பிரிக்கணும். நம்மள நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். என்ன சந்தேகம்னா, குர்பானி பிராணியினுடைய கறியை மாற்று மத சகோதரர்களுக்கு கொடுக்கலாமா, கொடுக்கலாமா அப்படி ஒரு கேள்வி. கொடுக்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது. குர்பானி பிராணியினுடைய கறியை கொடுக்கக்கூடாது. இப்போ அவங்க நமக்கு பலகாரம் கொடுப்பாங்க, கரும்பு கொடுப்பாங்க, அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக நமக்கு எல்லாமே கொடுத்து விட்றாங்களா இல்லையா? இப்போ நம்ம கொடுக்கணுமா இல்லையா? அந்த ஒரு என்ன நமக்கு இருக்கும்ல. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, குர்பானி பிராணியினுடைய கறியை நீங்கள் கொடுக்காதீங்க, அதுக்கு பதிலாக கடையில் கறி வாங்கிடுங்க. கடையில் கறி வாங்கி அந்த கறியை கொடுத்துருங்க. புரியுதா உங்களுக்கு? இதை போய் அவங்கள்ட்ட போய் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது, இது மாதிரி நாங்கள் குர்பானி கொடுத்த கறியை நீங்கள் சாப்பிடக்கூடாது, அது வந்து எங்கள் மார்க்கத்தில் அனுமதி இல்லை, அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு தெரியாமலேயே இந்த கறி மாதிரி வேறு ஒரு கறியை என்ன செஞ்சிடணும், போய் வாங்கி கொடுத்துணும். ஏன்னா அவங்க நம்மள்ட்ட அந்யூன்யமாக இருக்கிறாங்க, சகோதரராக பழகுறாங்க. இப்போ நமக்கு நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனை கொடுக்கணுமா இல்லையா? இப்போ இது நம்ம மார்க்கத்தை தடை செய்யப்பட்டிருக்குன்னா வேறு ஒரு வழியில் நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு தெரியாமல் அவங்க மனசு புண்படாதவாறு நம்ம நடந்துக்கணும். நம்ம என்ன செய்யணும், நடந்துக்கணும். வேறு ஒரு கடையில் கறி வாங்கி கொடுத்துடணும். புரிஞ்சு அவங்களுக்கு? ஆனால் குர்பானியுடைய கறியை மாற்று மத சகோதரருக்கு கொடுக்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது. சில இமாம்களுடைய கருத்து, உலமாக்களுடைய கருத்து கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான உலமாக்களுடைய கருத்து என்னென்னா, கொடுக்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது கொடுக்கக்கூடாது தான். சரிங்களா உங்களுக்கு? அப்போ ஏழைகள் வருது, அப்போ ஏழைகளில் வந்து மூணு பங்காக பிரிக்கணும். அதில் ஒரு பங்கு ஏழைகள் வருது, அப்போ ஏழைகளில் காஃபிர்களுக்கு, காஃபிர் அவங்களும் ஏழை தானே, அப்படி கிடையாது. முஸ்லீம்களான ஏழைகளை தான் என்ன செய்யணும், கொடுக்கணும். புரியுதா? அப்போ காஃபிர்களுக்கு கொடுக்கணும்னா தாராளமாக கொடுங்க, வேறு ஒரு கறி வாங்கி என்ன செய்யுங்க, கொடுங்க. அல்லது வேறு ஏதாவது பலகாரம் பண்டங்கள் தாராளமாக கொடுத்து சகோதரத்துவ உறவை நம்ம பயணிக்க வேண்டியதுதான். சரி, அடுத்து சரி, அப்போது குர்பானியினுடைய சட்டங்கள் நிறைவடைஞ்சிட்டு. புரிஞ்சா உங்களுக்கு? இது அவ்வளோதான். உங்களுக்கு புரிஞ்சா? எல்லாத்துக்கும் புரிஞ்சா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இதுபடி நம்ம என்ன செய்யணும், குர்பானி கொடுக்கணும். புரிஞ்சா உங்களுக்கு? கொடுப்பீங்களா இன்ஷா அல்லாஹ், கொடுப்பீங்களா எல்லாரும்? ம், பிராணியை வாங்குறது எப்படி, கறி எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, பிராணிகள்கிட்ட என்னென்ன எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அப்போ இந்த சட்டங்கள் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நம்ம கடைபிடிக்கணும் சார். கடைபிடிப்போமா? சரி, வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எதை கேட்டமோ அல்லாஹு தஆலா அதுபடி வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா. ஓ, வரக்காத்து.